ஸ்லோகம் பத்து. சுதுங்க சிருங்கட்சத வட்சசந்தம், தன்னுடைய உன்னதமாய கொம்பு, ஒரு கொம்பு, வலிய கொம்பு, ஆ கொம்பு அவன் வட்சசில் அங்கிட்டு ஒழிச்சு அங்கிட்டு கயற்றி. சுதுங்க சிருங்கட்சத வட்சசந்தம் நிபாத்திய தைத்தியம், அதுகொண்டு தான் அவன் சத்து. அவனை கொன்னிட்டு நிகமாஞ்சிஹித்துவா அவன் கையில் நின்ன ஆ வேதங்களை எடுத்துட்டு விரிஞ்சையே பிரீதஹிருதயதானகம் பிரம்மாவின் அடுத்த சத்யலோகத்திலேக்கு வந்து ஆ வேதங்கள் அதிகத்தின் கையில் கொடுத்து அப்படின் போயது அறியினது. அதுவரை அறிஞ்சிட்டு அதாவது தெட்டு பற்றியது அறிஞ்சிட்டு ஆ தெட்டினே பகவான் திருத்தி என்று விசாரிச்சா மதி. அதான் அசுரன் கையில் இருந்த வேதங்களை எடுத்து பிரம்மாவினு தான் கொடுத்து. நம்ம பலதும் சொல்லணும், புருஷ சுக்தம் சொல்லணும், தெட்டிக்கிட்ட சொல்லணும். அப்போ அம்ம வந்துட்டு சரியாய்ட்டு அதே பண்ணு தரணும். அதான் தையுள்ள அதான் அசுரனை கொந்துட்டு இது கொண்டு வந்து தந்தோன்னு பயணது. விரிஞ்சையே பிரீதஹிருதயே கிட்டுபழோ எந்த நில சந்தோஷம் இல்லை. ஐயோ ஞாபக போயதே அறிஞ்சில அப்படின்னு கொண்டு வந்து தந்திருக்கேன் சந்தோஷம். பிரீதஹிருதயே சந்துஷ்டமாய ஹிருதயத்தோடு கூடி பகவானே நமஸ்கரிச்சு அது மேடிச்சு. அங்கே பக்தஜனம் ஆகிரகிக்காது தான், பக்தஜனம் பரையாது தான் பக்தன்மாரே அனுகிரகிக்கா. ஹே குருவாயூரப்ப, பிரபஞ்சனாகாரபதே. பிரபஞ்சனம் என்பது காற்றினுள்ள வேறு பேரான கொடுங்காற்று. பிரபஞ்சனம் வாதரோகத்தின் உள்ள ஒரு மருந்தாயிட்டான பிரபஞ்சன தைலத்தினை வச்சிருக்கணும். பிரபஞ்சன தைலம் ஆ பிரபஞ்சனம் வாயு. வாயுவின் அகாரம் அகாரிச்ச வீடு, வாயுவின் வீடு, வாயு நிர்மிச்ச வீடான குருவாயூர். குருவாயூரின் பதி குருவாயூரப்பன். அப்போ பிரபஞ்சனாகார பதி என்ன குருவாயூரப்பன். அதான் ஸ்தூலார்த்தம். அது தான் நம்ம ஓரோருத்தருடைய உள்ளிலும் உள்ளது. பிரபஞ்சனம் நம்ம முக்கிய பிராணன். பத்து பிராணன்மரான பரைய அதில் ஏற்றும் சிரேஷ்டனாயிருக்கிற பிராணன், முக்கிய பிராணன், அதான் பிரபஞ்சனம். ஆ பிரபஞ்சனம் தின் ஆகாரமான நம்ம சரீரம். ஆ சரீரத்தின் நாதனான ஆத்மாவம். அப்போ இப்போ ஆத்மாவ் ஆரான குருவாயூரப்பன். குருவாயூரப்பனான நம்ம ஓரோருத்தருடைய ஆத்மாவ் நம்ம உள்ளில் இருக்கிறது. பிரபஞ்சனாகாரபதே பிரபாயாக என்னே ரட்சிக்கணுமே. எந்தெல்லாம் துக்கங்கள் உண்டோ எல்லா துக்கத்திலும் என்னை ரட்சிக்கணுமே. ஞான் ஒன்றும் செய்யன் சக்தனல்ல, பகவான் தன்னை ரட்சிக்கணும். இதெப்பழும் நம்ம ஓர்ம வேணும். ஒரிக்கலும் அகங்கரிக்கிறது வெள்ளியட கதையில் நம்ம படித்தது ஓர்ம வைக்கணும். ஒரிக்கலும் அகங்கரிக்கிறது ஒரிக்கலும் எந்தேன்னு பரையிறது சம்சாரிக்கும்போ என்னதொக்கெ பரையாத தரவில்ல. பஷே உள்ளுகொண்டு என்னுள்ள பாவம் வரையுது. எல்லாம் பகவான், எல்லாம் பகவான். அப்போ எவட என்னு பரையண்டி தான் வந்தோ அவட பகவான் ஆனால் மனசில் நம்ம விசாரிச்சோம். அதான் அல்லையோ குருவாயூரப்பா. அங்கே ஆசியப்படாது தான் ஆ பிரம்மாவின ஆ அசுரனை கொன்ன வேதங்களை திரிச்சு கொடுத்த அங்கு ஞானிதா ஆசியப்பட்டு கொண்டு இருக்கணும். ஏதோ ரோகம் மூலமானோ அங்கே பதிக்கானாய்ட்டு ஞானிப்போ இவட வந்திருக்கிறது. 32 திவசம் ஆகிப்போ அங்கேக்கு கணக்கு இல்ல, எனிக்கு கணக்குண்டு. 32 திவசமாய்ட்டு ஞாபக அங்கே பயிச்சு கொண்டிருக்கணும். வேதனை மாறியோ இல்ல, இடக்கிடக்கு கூடுகாணு செய்யுனது. பிரபஞ்சனாகாரபதே. ஐயோ குருவாயூரப்பா, என்னை கரியணவை
എന്നെ രക്ഷിക്കണമേ പ്രഭായാഹ, എന്നെ രക്ഷിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് മേൽപ്പത്തൂർ പട്ടതിരിപ്പാട് ദശകം ഉപസംഹരിച്ചിരിക്കുന്നു. നമുക്കും ഇപ്പോൾ അങ്ങനെയുള്ള രോഗങ്ങളൊന്നും ഇല്ലെങ്കിലും രോഗമുള്ള വാദരോഗമുള്ള അദ്ദേഹമാണ് അതിനുവേണ്ടി പ്രാർത്ഥിച്ചത്. നമുക്ക് രോഗങ്ങളൊന്നുമില്ല, പക്ഷേ ഒരു രോഗവും എന്നെ ബാധിക്കാതെ കണ്ട് എത്രയാണോ എനിക്ക് ആയുസ് തന്നിരിക്കുന്നത് ആ ആയുഷ്കാലം മുഴുവൻ അങ്ങയെ ഭജിക്കാൻ എനിക്ക് സാധിക്കണമേ. ആയുസ് പ്രാണൻ പോകുന്നത് വരെ ഭജിക്കാൻ എനിക്ക് സാധിക്കണമേ, അങ്ങയുടെ നാമം ചൊല്ലാൻ സാധിക്കണമേ. അങ്ങനെ എന്തെല്ലാം പാപങ്ങൾ ഞാൻ ചെയ്തുവോ ആ പാപങ്ങളെല്ലാം നശിപ്പിക്കണമേ. നാമസങ്കീർത്തനം യസ്യ സർവപാപ പ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖശമനഃ തം നമാമി ഹരിം വരം. ഭാഗവതത്തിലെ അവസാനത്തെ ശ്ലോകമാണ്. എല്ലാ ഭക്തജനങ്ങളും കാണാപ്പാഠം പഠിക്കും. നാമസങ്കീർത്തനം യസ്യ സർവപാപ പ്രണാശനം. എന്തെല്ലാം പാപം നമ്മൾ അറിഞ്ഞോ അറിയാതെയോ ചെയ്തിട്ടുണ്ടോ എല്ലാറ്റിനെയും നശിപ്പിക്കുന്നതാണ് ഭഗവാന്റെ നാമം. തൻ്റെ പുത്രൻ്റെ പേരായ നാരായണ എന്ന് വിളിച്ചതുകൊണ്ട് അജാമിലിന് അവൻ്റെ പാപത്തിൽ നിന്ന് മോക്ഷം കിട്ടിയില്ലേ? വിഷുപാർഷന്മാർ വന്നാൽ അവനെ രക്ഷപ്പെടുത്തിയില്ലേ? യമദണ്ഡന്മാർ യമന്മാരിൽ നിന്ന് രക്ഷപ്പെടുത്തിയില്ലേ? ഭഗവാന്റെ നാമം ജപിക്കൂ, ആ ഭഗവാൻ നമ്മളെ രക്ഷിക്കട്ടെ, എല്ലാ ഭക്തജനങ്ങളെയും ഭഗവാൻ അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് എൻ്റെ വാക്കുകൾ ഭഗവത്പാദങ്ങൾ സമർപ്പിക്കുന്നു. നമസ്കാരം.